1992 ஆச்சாத்தியில் நடைபெற்ற அந்த ஆதிவாசி மக்கள் மீது காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறை நடத்திய மிக கொடூரமான பாலியல் வன்முறை உட்பட அந்த மக்களுடைய வீடுகள் வாழ்வாதாரங்களை அழித்து நாசப்படுத்திய அந்த வழக்கு ஏற்கனவே பல ஆண்டுகள் நடைபெற்று மாவட்ட சிபிஐ நீதிமன்றத்தில் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிற அனைத்து அதிகாரிகளுக்கும் தண்டனை என்பது வழங்கப்பட்டது. 10 ஆண்டு வரை சிறை தண்டனை என்பது வழங்கப்பட்டது. அநேகமாக இந்திய வரலாற்றிலேயே குற்றம் சுமத்தப்பட்ட அத்துணை பேருக்கும் தண்டனை வழங்கிய வழக்காக அந்த வழக்கு தான். 200க்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து தண்டிக்கப்பட்டவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கை நீதிபதி வேல்முருகன் அவர்கள் விசாரித்தார்கள். நேரடியாக வாச்சாத்திக்கே சென்று அந்த வழக்கை, அந்த சம்பவத்தையெல்லாம் நேரடியாக பார்வையிட்டு அந்த மக்களிடம் கேட்டார்கள். இன்று காலை இப்போது சில நிமிடங்களுக்கு முன்னால் ஏற்கனவே மாவட்ட சிபிஐ நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் வரை நடைபெற்ற அந்த தண்டனையை உறுதி செய்ததோடு அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட 19 பெண்களுக்கு தலா 10 லட்சம் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அந்த மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கை தொடர்ந்து ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்திய பெருமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துக்கும் உண்டு. சொல்ல போனால் இந்த வழக்கின் மீது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா எந்த நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையில் 92-93 ஆண்டுகளில் அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த நல்லசிவன் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டு சிபிஐ விசாரணை உத்தரவிடப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு சிபிஐ விசாரணை தான் நடைபெற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இது சிபிஐயினுடைய விசாரணையிலே உத்தரவு இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த தீர்ப்பை நாங்கள் முழுமனதோடு வரவேற்கிறோம். இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீண்ட நெடிய தீர்வு பெறுவதற்கு நீண்ட நெடுகாலம் காத்திருந்தாலும் கூட இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. அதாவது ஏழை எளிய மக்கள், ஆதிவாசி மக்கள், பழங்குடி மக்கள் என்கிற காரணத்தினாலே எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கொடுமைகள் புரியலாம் என்பதற்கு இது ஒரு அந்த செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு இது ஒரு படிப்பணி என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யாராக இருந்தாலும் சட்டம் வழங்கியிருக்கிற அந்த உரிமைகள் படி வழங்கிட வேண்டுமே தவிர காவல்துறையோ வனத்துறையோ அல்லது வருவாய்த்துறையோ அதீதமாக இப்படி சாதாரண ஏழை மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடாது என்பதற்கு இதுக்கு மேலாவது அதிகாரிகள் இதை படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தியதில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய தலைவர், மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில மத்திய குழு உறுப்பினர் தோழர் பி சண்முகம், அதேபோல எங்களுடைய மாநில குழு உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பி டெல்லிபாபு உள்ளிட்ட அந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், தமிழகம் முழுவதும் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்க தோழர்கள், இதற்காக இந்த 30 ஆண்டு காலம் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு நீதி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.